என்னடா இது, உனக்கு எம்மாதிரியே எடுப்பா பல்லு இருக்கு? அதான் நானும் கேக்குறேன், ஏன் என்ன மாதிரி உங்களுக்கு பல்லு எடுப்பா இருக்கு? இப்படி அழகான பல்லெல்லாம் சில பேருக்கு தான் அமையும். பல்லு எடுப்பா இருந்தா சொல்லு, சுத்தமா இருக்குங்கிறேன். ஆமா ஜோசிய, உண்மைதான் சொல்லணும். கிளி பொய் சொல்லாதுப்பா. இதுவே பொய். கிளி எங்கன்னா பேசுமா? பேசும், என் கிளி பேசும். பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கும். எங்க பணத்தடு? என்கிட்ட இருக்கிறதே இந்த 10 ரூபா தான். காலையில ஒண்ணுமே சாப்பிடல. இந்த டுபாக்கூர் தானே வேண்டாங்கிறது. கழுத்துல இம்புட்டு பெரிய தங்க செயின் போட்டிருக்கேன், காசு இல்லைங்கிற. இது கவரிங்க? பேரிச்சம்பளமா? சரி, நானும் என்னமோ நினைச்சேன். அது சரி, இப்ப உனக்கு சாப்பாடு முக்கியமா சோசியம் முக்கியமா சொல்லு. ஒரு 5 ரூபாய்க்கு ஜோசியம் பாருங்க. 5 ரூபாய்க்கு என்ன கயிறையதான் பாக்கலாம். இப்படி வை காச, கைய நிட்டு. பேர் என்ன? முத்துச்சாமி. முத்துச்சாமியா? முத்துச்சாமி முத்துச்சாமி முத்துப்பல்லு சின்னச்சாமி, நல்ல நேரம் ரொம்பந்த காத்தாயி சொல்லு. இனிமே எங்க இன்னி போக வேண்டாம், இங்கே நில்லு. என்ன பூவாவுக்கு? பூவா வரும்னு முருகன் சொல்றானப்பா. அந்த முருகன் என்கிட்ட சொல்லிய? என்கிட்ட சொல்றான்ல. எப்படி? உன் கையில வேல் இருக்குது கண்ணு. எங்க வேல் இருக்குது? ஒரு அழகா இருக்குது. ஏய் பல்லா, நான் சொல்றத கேளு. இது பாரு, இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த கோயிலையே இரு. நல்ல நேரம் ஆரம்பம் தான். நல்ல நேரத்தை பாக்குறீங்களோ? வருது பார். சரியான நேரத்துல வந்து உங்களை காப்பாத்தல. கரங்கல அடிபட்டு கருவாட கறி இருப்பீங்க. அடி ஒண்ணு படாம பண்ணலையா? எலும்பு உடைஞ்சு போச்சு. என்ன படிக்காத முட்டாளா? ஒரு மனுஷன் கரங்கல அடிபட்டு இழுத்துக்கிட்டு இருக்கப்ப காஞ்ச வரைய கட்டிய கொண்டு அடிச்சு காப்பாத்துறதா சார் ஒரு உத்தமமான மனிதனுடைய கடமை. இப்ப யாரு கரங்கல மாட்டேன்? நான் தான் பாத்தனேன், கரண்டு பிடிக்கல, கை மாத்தி கால் வேற உதறிச்ச. சாணியா உதறியா? சாணியா? சரி பரவாயில்ல சார், இடது கால சாணியை மிச்சம்னா எதிர்காலம் கூட நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். வலது கையில அடிபட்ட என்ன? ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருப்போம்னு அர்த்தம். குடுங்க சார் கையா. சாரி சார். ஆமா, உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? முத்துசாமி. முத்துன்னு கூப்பிடுவாங்க. ஆஹா, முத்தான பேருங்க. என் பேர் மம்புட்டியா. சொந்த ஊர் மலையூரா? அவர் வேற, நான் வேற. ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்படியா? டேய் முத்து, சாரி சார், உங்களை பார்த்தா ரொம்ப பரதாபமா இருக்கு. நீங்க என்ன நம்புங்க? நீ யாரியா? என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ? நம்ம பாத்து 2 நிமிஷம் இருக்குமா? சரி அதை விடுங்க, போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன். அத நான் சொல்லலாம். சரி அதையும் விடுங்க, நீ உத்தமே நான் புத்திரன். போதுமா? வாப்பா போவோம். ராஜாவை 1 வச்சா 2 வச்சா 4 4 வச்சா 8 8 வச்சா 16 உள்ள போச்சு 80 வச்சு 100 பின்னாடி 100 1 வச்சா 2 2 வச்சா 4 4 வச்சா 8 8 வச்சா 16 வைராஜாவை 1 வச்சா 2 10 வச்சா 20 20 வச்சா 40 40 வச்சா 80 1 வச்சா 2 2 வச்சா 4 வைராஜாவை உள்ள வச்சா உங்களுக்கு எவ்வளவு வச்ச கம்பெனிக்கு 1 வச்சா 2 2 வச்சா 4 5 ரூபா இருக்கு. 5 வச்சா 10 10 வச்சா 20 ஆவை காலில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அதுக்கு என்ன? இந்த 5 ரூபால 4 இடியாப்ப ஒரு டீ சாப்பிடு. அடிச்சா 8 இடியாப்ப 2 டீ சாப்பிடலாமே. இருக்கு நேற்று செஞ்சா இன்னைக்கு வைங்க. இல்ல சார், காலையில தான் போட்டது, கொஞ்சம் ஆறி போச்சாதான். ஆறி போச்சா? எனக்கு தெரியாது. ஒரு நூல் இருந்தா அப்படியே தட்டியெல்லாம் அப்படி இருக்குது. சும்மா குடுக்கிறீங்க? காசு வாங்கல பட்டி கொண்டையா? போயா? போய் சொன்னா கேள், போய் டீய கொண்டையா. என்னாச்சு சார்? இது இடியாப்பு? நேற்று இடியாப்புல இன்னைக்கு வைக்கிறீங்க?
நேத்துக்கு போட்டது இல்ல சார், இன்னைக்கு காலையில போட்டது. கொஞ்சம் ஆறி போச்சு. ஆறி போச்சாது கீறி போச்சாது? காசு வாங்கலாம் ஓசிய குடுக்கறியா? எல்லாம் நூல் கண்டு சிக்கு மாதிரி இன்னைக்கு போட்டதானே. சாப்பிடுங்க. கையை தெரிய மாதிரியா? என்ன சாம்பார் போய் குளிச்சிட்டியா? சாப்பிட்டு போனா காசா? இந்த நாடா குத்து நாராயண அவர் கணக்குல இருக்கீங்க. என்னது நாடா குத்து நாராயண? ஐயோ, அவ அப்ப போட்டு கிடையாது. ஏன் அப்ப போட்டு கிடையாது? மரியாதையா காசு குடுத்துட்டு போனா? ஏன்டா யாரு காசு? அப்ப காசு இல்லையா? அப்ப இல்ல, எப்பவுமே என்ன காசு இல்ல. ஐயோ, காசே இல்லையா? அப்ப காசே இல்லாம நான் சாப்பிட்டு அரியாரம் பண்ண வாடாடே. உன்ன உண்ட மாட்டேன். வாடா நாடா குத்து கண்டா வாடா குத்துறா. எப்படிமா இருக்கா நம்ம பையன்? பரவாயில்லையே, மாவாட்டத்தையும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கேன். அழுவுறியா? ஏன்பா அழுவுற? அப்ப ஒண்ணு பண்ணு, நீ அழுவுறதா அழுவுற. உன் கண்ணீர் இந்த மாவுல விழறா போல அழுத்தமா குனிஞ்சு அழுவு. எனக்கு கொஞ்சம் உப்பாவது மிஞ்சட்டும். இப்ப உப்பு எப்படி? பத்தல 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 பத்தல. இன்னும் உப்பாவை போட்டு நல்லா அழுவு. உழைத்து வாழ வேண்டும், சில உழைப்பில் வாழ்ந்திடாதே. நம்ம பொண்ணு கல்யாணம், ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? வாங்க வாங்க, வணக்கம். பக்கத்து வீட்டுல இலவு விழுந்திருக்கியா? அந்த புறத்தை தூக்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் ரேடியோ ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். மத்தியான சாப்பாடு இறந்துச்சா? இறந்து சீக்கிரம் அனுப்பப்பா. பக்கத்து வீட்டுல இலவு விழுந்திருக்கா, கொஞ்ச நேரம் ரேடியோ ஆஃப் பண்ற. பேப்பர் யார பார்த்தா பேப்பர் என்ற? ஒண்ணத்தான்டா. டேய், அந்த வீட்டுல சாவு இல்ல, எது நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த கிழவை ஏன் கிழவி சாக வேண்டியவன்? ஏன் பொண்ணு கல்யாணம் தான் எனக்கு முக்கியம். ஹலோ, மை டெஸ்ட் 1 2 3. ஐயோ 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 ஐயோ. தாத்தா தாத்தா தாத்தா, என்கிட்ட சொல்ல வந்தத பாதிலே சொல்லாம பொட்டுன்னு போயிட்டீங்க தாத்தா. பக்கத்து விட்டு கல்யாணம் பண்ணு ஒரு பையனை காலரிச்சு ஊரை விட்டு ஓடி போய் ரெண்டு நாள் ரெண்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்க தாத்தா. அதே பொண்ணு நான் ரெண்டு தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையும் கிழமை பிடிச்சி செருப்பால் அடிச்சே தாத்தா. அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சே விடுறே தாத்தா. இன்னைக்கு நீ மூச்சை விட்டு கிடைக்கிறே தாத்தா.
இப்ப அவன கிறுக்கு போய் கேள போய் மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் நல்ல கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா. என் பசுமாடு காமதேனு நாலு நாளா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது டாக்டர். கடைசி என்ன சாப்பிட்டது? கடைசியா சாப்பிட்டது ஜுராசிக் பார்க் படத்தோட போஸ்டர் தான். வயிற்றுவலி இருக்கா? படுக்க போகும்போது கொஞ்சம் வலிக்குது. உள்ள கேட்கலையா? மாட்டுக்கு. மாட்டுக்கு தானே சார் நான் சொன்னதே. மாடு என்ன செய்யும்? ஐயே என்ன சார் இது, ஒன்னாம் கிளாஸ் பசங்க கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க. புல்லு புண்ணாக்கு பறிச்சு கொட்ட. ஓகே சாப்பிடாது. ஓகே ஓகே அது சாப்பிடாதுன்னா சாப்பிடாது சார். ஓகே ஓகே ஓகே. ஓஹோ அந்த ஓகேவா? என்னது இதுல மாட்டுக்கு மாத்திரை இருக்கு கொடுங்க. என்ன சார் இது, மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, மாத்திரை எப்படி கொடுக்கறது? என்ன அங்க மாடு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? டாக்டர் மாத்திரையை கொடுத்திருக்காரு, நம்ம மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, இந்த மாத்திரை எப்படி கொடுக்கறது? சரி அது இருக்கட்டும், நீங்க வந்ததுல இருந்து டாக்டரா வாயை திறந்தாரா? இவர் வாயை திறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். இவர் வாயை திறக்க வந்த பாடா? கொண்டாங்க. ஏன் சார் இந்த மாத்திரைய மாட்டு கொடுத்தா குணமாயிருமா? என்ன நம்ம மாட விட அதிகமா ஆத்தாரு. சரி மாட்டாஸ்பத்திரி டாக்டர் அப்படிதான் இருப்பாங்க, அதான் குணமாறிடுறாங்க. வாங்க போலாம். மாத்திரையை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல, மாட்டு வாயை திறக்கணும் இல்ல, வாயை திறக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க, மாட்டு அப்படி மல்லாக்க கருத்து நசுக்கு நமக்கு என்ன வாயை திறக்கும். இந்த பைப்பை உள்ள வை, மேல ஒரு மாத்திரையை வச்சு சரக்கு மாத்திரை உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அது திங்கும் பாரு, புல்லு வைக்கல் புண்ணாக்கு போஸ்டர் உன் துணிமணி அன்றாரு எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன் அம்போன்னு விடல, என் பேரை மாத்தி வச்சுக்க. எப்படியோப்பா என் மாடு வாயை திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம். ஆமா ஆமா, இதை யார் பண்றவன்? இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன். வைத்தியம் சொன்னது நானும் இவனுக்கு காசு கொடுக்குறேன். நீ இப்படி போற, இதுக்கு மட்டும் வாயை திறப்பா. இனிமே எவன் கூட கூட்டி சேரக்கூடாது. கூட பிறந்த ஒருத்தர் இருக்கான், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். அவன் கூட தைரியமா பேசலாம்னா இத அடிச்சாதான் தைரியம் வரும். குடிமகனே வணக்கம் ஐயா. ஐயா மது என்று இன்ப விளத்திலே நின்றுவதற்காக ஓடோடி இந்த எண்ணெய் ஏமாற்ற விடாதீர்கள் ஐயா, ஒரு பெக்கு ஊத்தி கொடுங்க ஐயா. அம்மா நான் சாவித்திரி, இவர் ஜெமினி கணேச, கொஞ்சம் ஜலக வசந்த பேசி பெக்கு இருக்கிறாரு போடா. இதில் ஏதாவது கொடுங்க ஐயா. தர மாட்டேன். ஒரு சிகரெட்டாவது கொடுங்க ஐயா. கீழே இறக்கு பொறுக்கிக்க, நான் மன நிம்மதிக்காக குடிக்கிறேன் ஐயா. எல்லா பேரும் என்ன சொல்றாங்க? பாமவி யார் அது? என் பொண்டாட்டி. என்னாச்சு? இன்னொருத்தனோட ஓடி போயிட்டான். இதுக்கு தான் குடிக்கிறியா? எவன் மூஞ்சல் முடிச்சேன் தெரியல. எனக்கு மூணு பொண்ணுங்க ஐயா. என்ன சொன்ன? எனக்கு மூணு பொண்ணுங்கன்னு சொன்னேன். அழகுன்னு அழகு, அப்படி அழகு எல்லாம் அவங்க அம்மா ஜாடை. ஆமா அவங்க பேர் என்ன? அனிதா, வினிதா, சுனிதா. ஆஹா அருமையான பேரு. ஆமா மூணு பொண்ணு இல்ல, எந்த பொண்ணு நல்ல அழகா இருக்கும்? மூத்த பொண்ணு கண்ணழகுன்னா, அடுத்த பொண்ணு அதை விட அழகு, மூணாவது பொண்ணை பத்தி சொல்லவே வேண்டாம். அப்படியா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஆனா அப்படி இருந்தோம், அவங்க கல்யாணத்துக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையா. நானும் என் மூணு பொண்ணுகள் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன். அவங்களை கட்டி கொடுக்கற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியே இல்லையா. அவங்களுக்கு துணையா யாரா ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுலயே தங்கி இருந்து எங்களோடய சாப்பிட்டு எங்களோடய தூங்கி எங்கள ஒருத்தராக இருக்கலாம். இந்த காலத்துல நம்பிக்கையான ஆள் யாரும் இருக்கா? நான் இருக்கனே. என் மூணு பொண்ணுகளும் கல்லங்கப்புறம் எல்லாம் சகஜம் போடவாங்க, அதை பெருசா எடுத்துக் கூடாது. எனக்கு அப்படி பழகினாதான் பிடிக்கும். நாளைக்கு என் மூத்த பொண்ணுக்கு பிறந்த நாள், வீட்டுல உப்புல இருந்து மிளகா வரைக்கும் எதுவுமே கிடையாது, எல்லாமே என் தலையெழுத்து. மாமா. என்னது மாமாவா? ஆமா இனிமே உங்க குடும்பம் இல்ல நம்ம குடும்பம், சந்தோஷமா இருக்கும். அதோட த்ரீ இன் ஒன். த்ரீ இன் ஒன்னா? அதுதான், உங்க மூணு பொண்ணுகளுக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன், நானும் சந்தோஷமா இருப்பேன். மாமா நாளைக்கு வீட்டுல பாருங்க, நடக்கும். இந்தாங்க இத புடிங்க, அடிங்க. நீ நல்லா இருப்படா. டாக்டர் காப்பாத்துங்க, டாக்டர் காப்பாத்துங்க. டாக்டர் என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? நீங்க கொடுத்த மாத்திரைய மாட்டுக்கு கொடுக்க போய்
அது வாய தொடர்ந்து பைப்பு திணிச்சு மாத்திரைய போட்டு மம்மிட்டியா ஊதறதுக்கு முன்னாடி மாடு திருப்பி ஊதடிச்சுங்க. மாத்திரை மம்மிட்டியா வயிற்றுக்குள்ள போயிடுச்சுங்க. அப்படியே வாங்க, அது அந்த அநியாயத்தை பாருங்க. ஐயோ மாம்ஸ் மாம்சா யாரு வாங்க மாம்ல. ஏப்பா அந்த ஜாமரக்கே சூரிய என்ன வெயில் என்ன வெயில். அம்மா உனக்கு கூலி எவ்வளவு? 10 ரூபாய். வச்சுக்க சில்லறை இல்லையா? எல்லாம் வாங்குறதுல போ போ. அம்மா நீங்க பாருங்க பிராண்ட் குடிச்சிருக்கீங்களா? இல்ல குடிச்சதில்ல. இந்தாங்க உட்காருங்க மாம்ல. அம்மா உங்க மூணு பொண்ணுகளிட்டே நான் வந்தா எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு என்ன பத்தி சொல்லிருக்கீங்கல்ல? எக்கச்சக்கமா சொல்லிருக்கேன். உங்களை பாக்கணும் துடியா துடிக்கிறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். காஞ்சிபுரத்துல ஸ்பெஷல் மூணு பட்டு புடவை ஆர்டர் கொடுத்திருக்கேன். இனிமே இந்த வேட்டி வரையெல்லாம் நீங்க கட்டக்கூடாது. இல்ல இல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டையோட இருக்கும்னு சொன்னேன். பொண்ண கூப்பிடுறது கூப்பிடுறேன். ரொம்ப அலையாதீங்க மாப்பிள. சுனிதா சுனிதா ஆனிதா வாங்கம்மா. என்ன மாப்பிள வெக்கப்படுறீங்க? வெக்கப்படாதீங்க. என் பொண்ணுங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க மாப்பிள. அட பாருங்க அண்ணா பாருங்க மாப்பிள கீழே பாருங்க. எங்க வந்தா பாரு சாவுகிறாக்கி. நீ சாவுறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சா? பின்னால எத்தனை வண்டி வருது அதுல போய் விழ வண்டி தானே? பார்த்தா படிச்சா மாதிரி இருக்க. ஒரு டிராபிக்ல ரூல்ஸ் தெரியாத உனக்கு சோறுங்கறியா? இத சோத்த விட்டு சுண்டுங்கறியா? சாரி சார் வண்டி வர்றத கவனிக்கல சார். என்னத்த கவனிக்கல? இனிமேல அத பாத்து போ. வா வரதா? ஓகே சார். அப்பா தப்புச்சண்டா. ஏ ஏ ஏ வண்டி தேடி போ. அப்பா தேடி போ. தேடு தேடு வண்டி 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 தேடி போ. போலீஸ் 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 வண்டி தேடி போ சார். சைக்கிள் திருடுறது எவ்வளவோ நல்லது. இந்த வேகமா வர்றாங்க. இந்த போலீஸ்காரங்க தொல்லனால ஒரு மனிதன் நியாயமா தொழில் பண்ண முடியலையே. என்னேரமா ஃபாலோ பண்ணிக்கிருந்தா ஒரு மனிதன் என்னதான் பண்ண முடியும்? இது சரிப்பட்டு வராது. இந்த வண்டி எப்படி விட்டுட்டு போனாதான் நம்ம தப்பிக்க முடியும். முத்தே உனக்கு வண்டி வர தெரியுமாப்பா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா. இந்த வண்டிய எடுத்துட்டு நேரம் போனேன்னா ஒரு லெப்ட் கட்டாங்க, அங்க இருந்து ஒரு ரைட்டு கட்டாங்க, மறுபடியும் ஒரு லெப்ட், மறுபடியும் ஒரு ரைட்டு, அங்க ஒரு கார் பார்க் இருக்குப்பா. அங்க கொண்டு இந்த வண்டியை நிப்பாட்டிட்டேன்னா நான் இவனுக்கு போய் எடுத்துக்கிறேன். நீ தான் வழி காக்க சொல்லியா? நீ எடுத்து போறது அவசரமா கொஞ்சம் வேலை இருக்குப்பா, அதுதான் சொல்ல வந்தேன். பாத்துப்போம். சாவியெல்லாம் உள்ளதான் இருக்கு. ஒண்ணு இல்ல, பிரேக்கு ஆக்சிடென்ட் தான் கொஞ்சம் வீக்கு, மத்தெல்லாம் கரெக்டா இருக்கு. உனக்கு ஒண்ணும் வராதுடா. போ பை பை. சிகிச்சை கட்டிட்டு வந்தீங்க, கடிச்சு போய் கடிச்சு. ஐயோ என்னப்பா மம்மிட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏ என்னப்பா நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன்கிட்ட போய் சொல்லணும் இல்ல? அதுக்குதான் புறப்பட்டு அதுக்குள்ள அவசரம் வாங்கிட்டாங்க. அவசரப்படாத. என்ன நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. அவரை பத்தி எனக்கு தெரியாதானே. அவரை எப்படி எப்படி எடுத்து சொல்லணும், அப்படி எப்படி பக்குவமா நான் சொல்றேனே, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உசுருக்கு நான் கேரண்டி. நீங்க தைரியமா போங்க. சரி நம்ம மம்மிட்டியா? எங்கடா இவ்வளவு தூரம்? எப்படி எதுல வந்த? சும்மா கேட்டா சிரிக்கிற. எப்படி வந்த நீ? நடந்தா? பஸ்லியா? ரயில்லையா? எப்படி வந்த நீ? வந்தே வந்தே. எதை கேட்டாலும் வந்தேன் வந்தேங்கிறீங்க. எப்படிதான் வந்த?
அறிவாளி பத்தம் அவனே. என்ன ஒரு கால மாதிரி செருப்பு போட்டிருக்க, பஸ்ல வரும்போது இன்னொரு செருப்பை தொலைச்சிட்டியா? பஸ்ல கூட்டத்துல ஒண்ணுதான் கிடைச்சு, சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சு ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. அதுதான் நம்ம டைகர் நாய் செத்து போச்சு, அதை சொல்லத்தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். என் டைகர் நாய் செத்து போச்சா? ஆமா. ஐயோ, எப்படி செத்துது? கரியை தின்னு செத்து போச்சு. கரியா? என்ன கறி? நம்ம காமதேனு செத்து போச்சு இல்ல, அதோட கரியை எது தின்னு செத்து போச்சு. என்னோட காமதேனு செத்து போச்சா? எப்படி செத்துது? அந்த 50 மாடு செத்து போச்சு இல்ல, அதோட சேர்ந்து நம்ம காமதேனு மாடும் செத்து போச்சு. ஏன் 50 மாடு செத்து போச்சா? அவ்வளவு எப்படி செத்துது? நம்ம மாட்டு தொழுவம் தீப்பிடிச்சு இல்ல, அதுல கறி எல்லாம் செத்து போச்சு. மாட்டு தொழுவம்? ஐயோ, பாழா போடவே அவனா பாம்புக்கு போட்டுட்டானா? பாம்பு போடல, தீ புடிச்சு தீ புடிச்சிருச்சு. அதான் எப்படா தீ புடிச்சு கேக்குறேன். பக்கத்துல ஒரு புணத்தை எழுச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுல ஒரு தீ இதுல பட்டு தீ புடிச்சிருச்சு. போனமா? யார் போனோம்? அப்பா போனோம். ஏண்டா ஒப்ப புணத்தை ஏன் தொழுவும் பக்கத்துல கொண்டாந்து எரிக்கிறது? செத்தது எங்க போல? உங்க அப்பாயா? என்னது, அப்பா செத்து போயிட்டாரா? ஐயோ ஐயோ, அப்பா ஐயப்பா, எங்க அப்பா எப்படிப்பா செத்து போயிட்டாரு? அதுவா? உங்க அம்மா செத்து போன அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அம்மா செத்து போயிட்டாங்களா? அப்பா போயிட்டாரு. ஐயோ அம்மா, ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே, எப்படி அப்பா, எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க? அழுகாருங்க, அழுகாருங்க. அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல செத்தாங்கல்ல, அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போச்சு. மொத்தத்துல ஃபேமிலியா க்ளோஸ். இந்த விஷயத்த நம்ம வேற யார்கிட்ட போய் சொல்றது? சரி, வந்த வேலையை பாப்போம். என்ன வெயிட்டே காணா? கஞ்சப்பைய ஒரு நாலஞ்சு ஜாமான் எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம்.